இந்திய சுதந்திர போராட்டத்தில் 25/1/1932 நள்ளிரவில் பிரிட்டிஷ் போலீசாரின் பலத்த பாதுகாப்பை மீறி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொடிமரத்தில் ஏறி அங்கு பறந்த பிரிட்டிஷ் கொடியை அகற்றி இந்திய கொடியை பறக்கவிட்டவர் பாஷ்யம் ஐயங்கார். இதற்காக பிரிட்டிஷ் அரசால் சிறையில் அடைக்கப்பட்டார். தியாகி பாஷ்யம் புகழை நினைவு கூறும் வகையில் அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் சேரன்குளத்தில் உள்ள அரசு நூலகத்திற்கு பாஷ்யம் பெயர் சூட்டப்பட்டது. கோட்டையில் கொடியேற்றிய பாஷ்யம் என்ற புத்தக வெளியீட்டு விழாவும் நடந்தது.